அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வீடியோக்களில் எங்களிடம் கட்டண பயிற்சி முடித்தவர்களுடைய எந்த ஃபீட்பேக்கும் நம்ம கொடுக்க சொல்கிறதில்ல. யாரையும் கொடுங்க அப்படின்னு ஆதரவும் கேட்குறது கிடையாது. மற்றவர்களும் செய்ய நாம் விருப்பம் தெரிவிப்பதும் கிடையாது. நீங்கள் ஏதேனும் நம்ம கட்டண பயிற்சி பற்றி ஏதேனும் கேட்டிருந்தால், வாட்ஸ்அப்பின் இருக்க கேட்டிருந்தால், அதற்குண்டான தகவல் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நினைவூட்டல் பதிவாகவும் எங்களிடம் நீங்கள் இணையலாமே அப்படின்னு யாரையும் அழைத்து இதுவரை நம்ம பேசியது கிடையாது. ஏன்னா இது வணிக ரீதியாக நம்ம செயல்பட கிடையாது. வணிக ரீதியாக செயல்படணும், அப்புறம் எதற்கு பயிற்சி கட்டணம் அப்படின்னு கூட நினைக்கலாம். கட்டண பயிற்சி நம்ம வந்துட்டு அந்த கற்றலுக்கு உண்டான தொகை தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதை நீங்கள் இணையுங்கள் அப்படின்ட்டு யாரையுமே அழைத்து இதுவரை பேசியதில்லை. யாரெல்லாம் நம்மக்கிட்ட தகவல் கேட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு நினைவூட்டல் பதிவு அவங்களுக்கு தந்திருக்கவே மாட்டோம். அவர்களாகவே எப்போதாவது மீண்டும் கேட்டிருந்தால் மட்டும்தான் தகவல் கொடுத்துருக்க மொழியே, அவர்கள் கேட்காம அவர்கள் அழைத்தோ இதுவரை நம்ம பேசியது கிடையாது. நீங்கள் எங்களிடம் இணையலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியதும் கிடையாது. வாட்ஸ்அப் பதிவும் நம்ம எதுவுமே கொடுத்ததும் கிடையாது. அதனால் வேறு யாரேனும் இப்படி பேசியிருந்தால் அதனை நம்ப வேண்டாம். இப்போது நம்மளுக்கு நாளை தினம் விடுமுறை அப்படிங்கிறது தான் இருந்தது. என்எஸ்சியோட விடுமுறை பட்டியலில் அதுதான் இருந்தது. ஆனால் இப்போது அதில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. நம்மளுக்கு முன்பு 28 ஜூன் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விடுமுறையை ஜூன் 29ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதனால் நம்மளுக்கு ஜூன் 29 நம்மளுக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங், மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருந்தது, அது 28ஆம் தேதியாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது நாளை தினம். அதனால் யாரெல்லாம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறீங்களோ இந்த வீடியோ பதிவு பார்த்து நாளை தினம் சந்தை இருக்கிறது அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படுங்கள். ஏற்கனவே எடுத்த வியாபாரத்தை நாளை தினம் முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ மார்க்கெட் இதோடைய லெவல்ஸ் நம்மளுக்கு தெரியணும். அதற்கு நீங்கள் ரிசோர்ஸஸ் போயிட்டு ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட். இந்த முறை ஏன் இது பண்ணுறேன்னா, நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் இப்படி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே எப்படியெல்லாம் எடுக்கமோ நம்ம அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சு தான் இதுவரை வீடியோ பதிவு கொடுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் வந்துட்டு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான், அது இல்லாமல் நம்ம வந்து 2-3 நாளாக தொடர்ச்சி இப்படி கொடுக்குறோம். ஆனால் மீண்டும் சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 எப்படி கால்குலேட் பண்ணுறதும் கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அடிப்படையில் கேட்குறீங்க. அதை நம்ம கொடுக்குறோம், அது தப்பு கிடையாது. இருந்தாலும் அது எப்படி கணக்கிடுறோம் அப்படிங்கிற வரைமுறையோடு நம்ம கொடுக்கும்போது மீண்டும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் கேட்குறது கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இது திங்கக்கிழமை ஓப்பன், 18682. நம்மளுக்கு ஹை இந்த லோவை வச்சே நம்மளுக்கு ஒரு ரேஞ்சை நம்ம சொல்லியிருந்தோம். சந்தையோட ரேஞ்ச் நம்மளுக்கு 18722 தான் ஹை. 18722 தான் ஹைனா குறைந்தபட்சம் 300 பாயிண்ட்டோட மூமெண்ட்டுனா 300 பாயிண்ட்டை கழித்தோம்னா 18422 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 18646 தான் லோ அப்படின்ட்டு இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ளஸ் 300 புள்ளிகள் ஆட் பண்ணி நம்மளுக்கு 18946. அப்போது ரேஞ்ச் நம்மளுக்கு 18422 18946 வரை இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது நேற்றே பார்த்துருந்தோம். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, நேற்றைய லோ அப்படிங்கிறத இன்றைக்கி பிரேக் பண்ணல. நேற்றைய ஹை என்னவாக இருக்கிறதோ அதை பிரேக் பண்ணி சந்தை அதற்கு மேலே தான், அதாவது நேற்றைய ஹையிலிருந்து இந்த லோ பார்த்திங்கன்னா வெறும் 8 புள்ளிகள் தான் குறைந்திருக்கு. அதற்கப்புறம் ஃபுல்லாக நேற்றைய ஹைக்கு மேலே தான் இருக்கும்போது அப்போது சந்தை வந்துட்டு எப்படி இருந்திருக்க வாய்ப்பு அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான குறிப்பு. அடுத்தது நம்மளுக்கு ஃப்யூச்சரும் அட்டவணையும் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும். இப்போது ஃப்யூச்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நாளை தினம் ஸ்பாட்டோட ப்ரைஸுக்கு ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் க்ளோசிங், அதுதான் ஸ்பாட் என்ன ரேட் இருக்கோ
அந்த விலைக்கு தான் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் நடைபெறும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் ஓரளவுக்கு நிகர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நேற்று முன்தினம் அதெல்லாம் வந்து ப்ரீமியம் இருந்தது, அந்த ப்ரீமியம் இப்போதைக்கு சற்று குறைந்துள்ளது அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அட்டவணை அட்டவணை பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 18,800 கால் புட் ஸ்ட்ராடல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை ரெண்டு நாள், நம்மளுக்கு ஃப்ரைடே மண்டே ரெண்டு நாளும் 18,700 கால் அண்டு புட்டை ஸ்ட்ராடலாக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி அது ஸ்ட்ராங்கலாக மாறி இருக்கு, 18,700 புட் 18,800 காலாக மாறி இருக்கு. அப்போ சந்தை வந்து நாளை தினம் நம்மளுக்கு 18,700 18,800 இருக்கணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு அட்டவணைப்படி. நாளை அட்டவணை வந்து நாளை சந்தையோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் வரை இதுதான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ இதனுடைய ப்ரீமியம் 50 ரூபாய். அப்போது 18,700 18,800 18,750 அப்போ 18,800 கால் 43 ரூபாய் அப்படிங்கும்போது 18,843 இந்த ரெண்டு பிரீமியம் தரும்போது 51 நாளில் 18,851 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 18,700 புட் 8 ரூபாய் அப்படிங்கும்போது 18,692 இந்த ரெண்டு பிரீமியம் 51 18,649 அப்போது இப்போதைக்கு அட்டவணைப்படி 18,700 டு 800 இருக்கும்போது இதை வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிற முறையில் இதை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா, ஸ்ட்ராங்கல் அடிப்படையில் பயன்படுத்தி இருந்தாங்கன்னா சந்தை 18,700 800 இருக்கும் வரை தான் அவர்களுக்கு லாபம் வரும். இதே லாங் ஸ்ட்ராங்கல் எடுத்தவங்களுக்கு ஒன்றும் சந்தை 18,851 மேல் அல்லது 18,649 கீழ் இருந்தால் மட்டுமே லாபம் வரும். அதனால் சந்தையில் இப்போதைக்கு நம்மளுக்கு 18,700 டு 800 இருக்கிற ஸ்ட்ரைக்கை வந்து 06 ஹீரோக்கு ட்ரை பண்ணலாம், அல்லது 18,800 கால் புட்டிலிருந்து 18,750 18,850 அப்போது 18,700 18,850 இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கை வர்த்தகம் செய்வது சிறப்பாக இருக்கும். ஆப்ஷன் செயின் பார்க்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 18,800 கால் 43 ரூபா 18,800 புட்டு 31 ரூபா அப்போ 43 31 74 ரூபா டைம் வேல்யூ இருக்குது. அதனால் சந்தை வந்துட்டு 18,726 இருந்து 18,874 இதற்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதில் ஷார்ட் ரேஞ்சு நம்ம எடுத்துட்டோம்னா 18,843 இந்த பக்கம் 18,769 அப்போ 18,769 18,843 வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச், இது ஒரு வைட் ரேஞ்சாக இருக்கும். அதனால் சந்தையில் 18,750 850 இருக்கிற ஸ்ட்ரைக்கை நீங்கள் வந்துட்டு ஒரு ஆக்டிவாக அர்த்தம் செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதுக்குள்ளே தான் ஜீரோ ஆர் ஹீரோக்கு இம்பேக்டட் ஜோனாக இருக்கும். இது மந்த்லி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுனால 80% ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்தே ஆகணும். 20% என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால் மந்த்லி கான்ட்ராக்டுங்கும் போது ஒரு மொமெண்டம் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரைக்குகளை நீங்கள் வர்த்தகம் செய்ய முற்படலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டால் 18,800 காலுக்கு 18,843 850 பார்த்திங்கன்னா 18,871 18,900 பார்த்தா 18,908 இதே 18,900 புட் பார்த்தா 95 ரூபாய்ங்கும்போது 18,805 சப்போர்ட், 18,850 58 18,792 18,800 புட் 39 18,769 இதெல்லாம் சப்போர்ட் ப்ளேஸாக இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 26-27 43,714 வீக்லி ஓப்பனாக இருந்தது. இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா 43,693 நேற்று ஹை பார்த்தா 43,773
அப்போ இந்த மூன்றுக்கும் மேற்பட்டு சந்தை இருக்கும்போது சந்தையோட ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சுது. ஸோ நம்மளுக்கு ஒரு வாரத்தோட ரேஞ்சுனா நம்மளுக்கு ஒரு 500 to 1000 ஆக தான் இப்போ இருந்திருக்கு. இப்போ 43,541 44,194 ஒரு 600 மொமெண்டம் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு 300 to 400 ஆனாலே ஒரு 1000 எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி வாய்ப்பாக மாறும். அடுத்து பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு ஃப்யூச்சர் என்னவாக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டானது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிகர் ஆயாச்சு. அடுத்த கான்ட்ராக்ட்டுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் இருக்குது, ஆனால் அது பெரிய ப்ரீமியமாக இல்லை. இப்போது 44,000 கால் ஆப்ஷன், 43,800 கால் ஆப்ஷன், 43,800 புட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ மார்க்கெட் என்ன தான் ஏறி முடிஞ்சிருந்தாலும் 43,800 பேஸில் தான் ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது, 43,700 ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. அப்போ 43,800 ஒரு ஸ்ட்ராடல்னு எடுத்துட்டால் இதனுடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு 400 வருகிறது. அப்போ 43,800 ப்ளஸ் 400 மைனஸ் 400, அப்போ 44,200 43,400 இதற்குள் வாய்ப்பு. 43,800 கால் 360 44,161 மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகிறாங்க. 43,800 புட் 39,9 43,769 மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது. அப்போ இந்த எல்லைக்குட்பட்டு சந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பாருங்கள். இதற்குள்ளே தான் நீங்கள் வந்து ஜீரோ ஆர் ஹீரோக்கு இம்பேக்டட் இருக்கணும். நாளை அட்டவணை மாற்றம் அடையும் போது தான், ஏன்னா மார்க்கெட் 44,000 மேலே முடிஞ்சிருக்கும் போதும் அதனுடைய ஓடிஎம் கால்ஸ் இல்லாமல் இருக்கிறது ஒரு வருத்தம் அளிக்குது. நாளை அட்டவணை எப்படி மாறுபடுகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி சந்தையோட மொமெண்டம் மாறும். அதனால் இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படணும். ஆப்ஷன் செயின் பார்க்கணும். அப்போ இம்ப்ளாய்டு வாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இம்ப்ளாய்டு மிக குறைவாக தான் இருக்குது. அப்போ 44,100 அதாவது அட்டவணைப்படி நம்மளுக்கு அது நம்ம அந்த எல்லை பார்த்தாச்சு. இப்போ 44,100 கால் 100 புட் போகும்போது நம்மளுக்கு 250 நம்மளுக்கு ப்ரீமியம் இருக்குது. அப்போது 44,150 ப்ளஸ் 250 44,350 இது ரொம்ப முக்கியம். 44,100 மைனஸ் 250 அப்படிங்கும்போது 43,850. அப்போ 43,850 டு 44,350 44,100 வந்து ஒரு மையப்புள்ளியாக வச்சு முதல் ஒரு மொமெண்டம் இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பண்ணணும். இந்தக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் கால் போட்டு தான் ஆக்டிவாக வர்த்தகம் செய்ய முற்பட வேண்டும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஜூன் 30 துவங்குகிறது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்குது, தொடர்பு கொண்டு அதனுடைய தகவலும் உங்களுடைய விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் எங்களிடம் கட்டண பயிற்சியில் இணையுங்கள் அப்படின்னு யாருமே நம்ம அழைத்து பேச மாட்டோம். நீங்களே உங்கள் நம்பர் கொடுத்து கேட்டிருந்தாலும் கூட உங்கள் டேட்டாபேஸ் வெளியில் போகாது. அதே மாதிரி உங்கள் டேட்டாபேஸ் நீங்கள் எந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டிருக்கீங்களோ அதுலேயே மீண்டும் உங்களை வந்துட்டு அழைத்து நாங்கள் பேசவும் மாட்டோம். நீங்கள் உங்களை தொல்லையும் கொடுக்க மாட்டோம். நீங்கள் எங்கள் கட்டண பயிற்சியில் இணைந்து கொள்ளுங்கள் இணைந்து கொள்ளுங்கிற கட்டாயமும் நம்ம செய்யவே மாட்டோம். அது மாதிரி வேறு யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா அது எங்களுடைய இது அல்ல அப்படிங்கிறத மீண்டும் நினைவூட்டலாக சொல்லிக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.